எல்லாருக்கும் வணக்கம். கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெல்லாரி அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கொப்பம் மாவட்டத்தில் ஒரு அதிசயம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அதிசயம் அப்படின்னு பார்க்குறீங்களா? சோஷியல் மீடியாவில் ஒரு கணவன் மனைவி அவங்க ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு பொண்ணுங்க நிற்கிற மாதிரியான ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோவில் உள்ள அம்மா சிரிச்சுக்கிட்டே புதுமண புகழாக்கு வந்தவங்களை வரவேற்கிற மாதிரி சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. எப்படியாவது தன்னோட மனைவிய புதுமணி புகுவிழால தன்னோட பக்கத்துல உட்கார வைக்கணும்னு நினைச்ச அந்த கணவர் உடனே ஒரு வழியை கண்டுபிடிச்சு அந்த அம்மாவோட மெழுகு சிலைய தத்ரூபமா அவங்கள மாதிரியே செஞ்சு அந்த சோஃபால உட்கார வச்சிருக்காரு. அதை பார்த்ததும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ இந்த போட்டோ சோசியல் மீடியால வைரல் ஆகுறதுனால இந்த போட்டோ நிறைய பேரை ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம இதிகாசத்துல கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னா, ராமாயணத்துல ராமர் அஸ்வமேத யாகம் பண்ணும்போது சீதை அவங்க கூட இல்லைங்கிறதுக்காக தங்கத்துல அவங்கள மாதிரியே ஒரு சிலையை வடிச்சு ராமர் பக்கத்துல உட்கார வச்சிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு காட்சிய இப்போ இந்த கலியுகத்துல இத்தனை வருஷங்கள் கழிச்சு இந்த மனுஷன் அப்படியே அதை நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.